பூமிக்குள்ள மனிதர்கள் எல்லாம் எப்படி பேசிக்கிறாங்க, எப்படி பேசுறாங்கன்னு கேட்டால் நான் பேசுகிறேன் அவங்களுக்கு கேட்குது அப்படின்றத மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சயின்ஸ் என்னன்னா, சவுண்ட் வந்து டிராவல் ஆகுது. நாம் எழுப்புகிற ஒலி மற்றவனுக்கு கேட்கணும் அப்படின்னா அது இங்கிருந்து அங்கே டிராவல் பண்ணி போகுது. ஆனால் அந்த சவுண்டு டிராவல் ஆகணும் அப்படின்னா நிச்சயம் ஒரு மீடியம் அப்படின்ற ஒன்று விஷயம் தேவைப்படுது. அந்த மீடியம் அப்படின்றது ஏராக இருக்கலாம், இல்லை நீராக இருக்கலாம், இப்படி எந்த ஒரு மீடியமாக இருந்தாலுமே ஒரு மீடியம் அப்படின்னு ஒன்று இருந்தால் தான் சவுண்டு டிராவல் ஆகுது. ஆனால் விண்வெளியில் எப்படி பேசிப்பாங்க, அங்கே ஏரும் கிடையாது நீரும் கிடையாது, எப்படி பேசிக்குவாங்கன்னா ஒரு வகையான ரேடியோ சிக்னல்ஸை பயன்படுத்துகிறாங்க, அது வெற்றிடத்தில் ட்ராவல் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பேஸ் அஸ்ட்ரோனட்டோட அந்த ஸ்பேஸ் ஷூட்லேயுமே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அதில் பேசிப்பாங்க. ஒருவேளை அந்த ஸ்பேஸ் ஷூட்டில் இருக்கிற அந்த ரேடியோ சிக்னல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போச்சு அப்படின்னா நிச்சயம் வேற ஒரு வழியும் இருக்குது பேசுறதுக்கு. என்னன்னா ரெண்டு ஆஸ்ட்ரோனட்டும் பக்கத்து பக்கத்தில் வந்து தலையை முட்டிக்கிட்டால் அந்த முட்டிக்கிற அந்த ஒரு மீடியம் மூலமாகவே கண்டிப்பாக சவுண்டு ட்ராவல் ஆகி இங்கிருந்து அங்கே கேட்கும், அதுவும் மினிமலாக. ஏன்னா சவுண்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான், ஏதாவது ஒரு மீடியம் இருக்கணும். இந்த இடத்துல சாலிட் சர்ஃபேஸ் அப்படின்ற ஒரு மீடியம் கண்ணாடியாக இருக்குது, ஸ்பேஸ் ஷூட்டாக இருக்குது. ஸோ அந்த மீடியத்தை வச்சு அது ட்ராவல் பண்ணிக்கும். ஸோ இந்த ட்ராவல் பண்ணுற இந்த டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸுக்கு போகிற ஆஸ்ட்ரோனாட்ஸோட அந்த ட்ரைனிங் பீரியடில் நிச்சயம் எல்லாருக்கும் சொல்லித்தர ஒரு விஷயமாக தான் இருக்குது. என்ன தான் டெக்னாலஜி அதிக அளவில் வளர்ந்துருந்தாலும் அடிப்படை பேசிக் சயின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் முக்கிய காரணமாக இருக்குது. அப்படி முக்கியமாக இருக்கிற காரணத்தில் இந்த ஸ்பேஸ் ட்ராவலில் சவுண்ட் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் இல்லையா, ஸோ அப்படி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரியான ஸ்பேஸ் ஷூட்டில் இருக்கிற ஒரு ரேடியோ சிக்னல் தெரப்பி. ஸோ அது இல்லைனா இந்த மாதிரி தலையை தலையை முட்டிக்கிட்டே பேச வேண்டியது தான். நான் இந்த மாதிரி சிம்பிளான ஷார்ட் பைட்ஸ் ஏதாவது பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் கேளுங்க, அதுக்கான ஷார்ட் பைட் சீக்கிரமாக கொடுக்க முயற்சி பண்ணுறேன். இதை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக webtv.in அப்படின்ற வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதை வெப்டிவி, அறியாததை அறிந்து கொள்ள. நன்றி.